என் பேர் லோகேஷ், திருச்சி மாவட்டம் முசிறிலேருந்து வரோம். என் தங்கச்சி பேர் காஞ்சனா. அவள் வந்து 2018 எஃபியில் ஒரு பையனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவங்களுக்கு ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்குது. பையன் பேர் விக்னேஷ். அவங்க வந்து தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியில் வந்து வசிக்கிறாங்க. அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று வந்து பக்கத்து வீட்டிலேருந்து கால் பண்ணி பொண்ணு சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சத்தில் போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொண்ணு வந்து வரதட்சணை குடும்பம் இருந்துச்சு, ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்டலாம் அழுதுருக்கா. மாமியார் குடும்பமும் இருந்துச்சு, ஃபோன் பண்ணி அழுதுருக்கா. நாங்கள் வந்து இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சோம். அதுக்குள்ளே வந்து இப்படி ஆயிடுச்சு. டெத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அவள் வந்து மேரேஜ் சூசைட் தான் பண்ணிட்டாளா, இல்லை வந்து அவங்க வந்து எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிறது டெத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இது வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு பார்த்து தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். பையனுக்கு பையன்தான் வந்து பாடியை அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பொண்ணு பாடியை வந்து வாங்குறதுக்கு வந்து வரவே இல்லை. அவங்க எங்களுக்கு கால் பண்ணி கூட உங்கள் மாதிரி உங்கள் பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே கிடையாது. செல்லு நாங்கள் ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க மொபைலை. மெயினான பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து அமௌண்ட்டு கேட்டாங்க, இப்போதைக்கு தர முடியாது கொரோனா இஷ்யூவில் இருக்கும் அப்படின்னு சொன்னனால இந்த பிரச்சனை வந்து பெருசாகி அமௌண்ட்டுக்காக வந்து பொண்ணு வந்து மர்டர் பண்ணிட்டு தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. பையன்கிட்ட வந்து டெத் சர்டிஃபிகேட்டில் வந்து சைன் வாங்கிட்டாங்க, ஹஸ்பண்ட் சைன் வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து நேற்றுல வந்து உட்காந்துருக்கோம். அவங்க வீட்டில் வந்து யாருமே வந்து பார்க்கவே கிடையாது. அவங்க தான் ஆக்சுவலி வந்து பாடியை வாங்கிட்டு போகணும். ஆனால் அவங்க சொந்தக்காரங்கிற பேரில் யாரோ நாலு பேர் வந்து பாடியை வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க. பையன் வீட்டில் வந்து எல்லோரும் வரணும், இப்போது இங்கே வந்து எங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்க அப்படின்னா தான் நாங்கள் வந்து பாடியை எடுக்க விடுவோம். இதுதான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணுக்கான சர்டிஃபிகேட்.